போனங்க மாப்பிள்ள. ஸோ இன்றைக்கி நம்ம கேங்ஸ்டர் நியூ ஆர்லியன்ஸோட பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈமான் பைப்பில் ஏதோ ஒரு மிஷன் கொடுக்குறதுக்காக நம்மளை கூப்பிட்டுருக்கான். ஸோ என்ன மிஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. ஓகேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகுது. என்னடா மிஷன் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃப்ளைட்டுன்னு சொல்லிட முடியாது, சம்திங் ஏதோ ஹெலிகாப்டர் மாதிரி ஃப்ளைட்டுன்னு தான் ஸோ வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறக்காக ரெடியாக இருக்காமல். ஸோ அதை வந்து ஹெலிகாப்டருங்க. ஸோ ஏதோ ஒரு ஹெலிகாப்டர் போல. ஸோ அந்த ஹெலிகாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா பறக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தடுக்கணுமாம். ஓகேயா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம கொடுத்துருக்க மிஷன். ஸோ எதுக்காக இதெல்லாம் நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு கேங்ஸ்டருடைய ஹெலிகாப்டரு. ஸோ பாருங்கள், ஏர்போர்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்கே இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள், அங்கே ஒரு ஃப்ளைட் இருக்குது, இங்கே ஒரு ஃப்ளைட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏர்போர்ட் சைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் இப்போ பறக்க போகுதாமா. ஸோ அந்த ஹெலிகாப்டர் பறக்க விடாமல் நம்ம தடுக்கணும். அதை இப்போதைக்கு நம்ம கொடுத்துருக்க மிஷன். ஸோ இங்கே இருக்கிற பைப்பில் எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டு அப்புறம் அந்த ஹெலிகாப்டர் எங்கே இருக்கோ போய் வெடிக்க வச்சிடலாம் அந்த ஹெலிகாப்டரை. ஸோ அதுதான் என்னோடய பிளான். என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. சாப்பிடா 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 சாப்பிடா. ஓகே. ஸோ அந்த ஹெலிகாப்டர் மட்டும் எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா பறக்க விடாமல் தடுக்கணும். ஓகே. ஸோ என்ன நடக்குது என்ன நடக்குது? ஸோ இங்கே ரெண்டு பேர் இருக்கானுங்க. டேய் வந்து சாவுங்கடா வாங்கடா டே. ஓகே கைஸ். ஸோ இந்த பைபிளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செத்துட்டான். இந்த ஹெலிகாப்டரே காணுமே, ஏதோ பறக்குது பறக்குதுன்னு சொன்னானுங்க, ஆளுங்களே காணுமே. சரி விடுங்க. ஸோ ஈமேன் பைபிள் எதுக்கு இதெல்லாம் நம்மக்கிட்ட கொடுக்குறான், இந்த மிஷனில் எதுக்கு நம்மக்கிட்ட கொடுத்துட்ருக்கான்னு சொல்லிட்டு தெரில. சரி விடுங்க, கொடுத்ததை செய்ய வேண்டும். அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்க மிஷன். ஓகே. ஸோ என்னடா இது இந்த பக்கம் தாண்ட முடியல, அட பாவிகளா. ஓகே. ஸோ இப்போ இது மேலே ஏறி பார்ப்போம். இது மேலே கன்ஃபார்ம் ஏற முடியும் நினைக்கிறேன். ஆமாங்க, ஏறிட்டேங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சைடில் போய் இது மேலே ஏறி பார்ப்போம். ஏறா சீக்கிரம் ஏறியாச்சுங்க. ஓகே. ஸோ சக்ஸஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அப்படியே வந்து இது மேலே ஏறணுமா? ஓகே. ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேப் இருக்குது பாருங்கள், இது மேலே ஏறணும்னு நினைக்கிறேன். பட் நான் அப்போதைக்கு ஏறவே இல்லை, ஏதோ ஒன்று சுற்றிட்டு இருந்திருக்கேன். ஓகே விடுங்க, என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே ஏதோ காட்ஸ் இருக்காங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணியிருப்பேன். இல்லை, இங்கே எந்த காட்ஸும் இல்லை. ஓகே. ஸோ இது மேலே இப்போதைக்கு ஏற முடியாது. ஸோ மறுபடியும் சுற்றி தான் போயாகணுமா? இல்லைங்க, ஏற முடியுதுங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டில் ஏறணும். ஆடாடா கீழே வந்துட்டேன் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்தா ஏறா 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 சீக்கிரம். ஸோ நம்ம ஆம நடையன் வந்து பார்த்திங்கன்னா ஏற மாட்டேங்கிறோம். ஸோ இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாட நடந்தால் வச்சுருக்கேன். ஆனால் நடக்கிறதே ரொம்ப ஸ்லோவாக இருக்குது பாருங்கள், ஓடுறது அதை விட ஸ்லோவாக இருக்கும். ஓகே. எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறி வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் சிக்னல் கிடைக்குது. இங்கேருந்து நான் ஹேக் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈமேன் வந்து நமக்கு ஃபோனில் சொல்லிட்டுருக்கான், இல்லை மெசேஜ் அனுப்பிட்டுருக்கான். ஸோ ஈமேன் பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வேலையை கரெக்டாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் சிக்னல் கிடைக்குதாமா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவர் கட் ஆயிருச்சாமா? அந்த பவரை வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி விட்றதாமா? அதுக்கு மறுபடியும் நம்ம அந்த பக்கம் போகணும். ரேவா ஆமாம் நடையா இந்த பக்கம் நவுறா. ஓகே. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் கட் ஆயிருச்சாமா, அதை ஆன் பண்ணி விடுறதுக்காக இங்கே வரணும். அதுக்குள்ளே ஆளுங்க வந்துட்டாங்க. சாப்பிடா 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 சாப்பிடா. இப்படி கொண்டுறாதீங்கடா டே, கொண்டுறாதீங்கடா அட பாவிகளா டே, கொண்டுறாதீங்கடா. ஓகே. ஸோ ரெண்டு பேரும் முடிச்சாச்சு. இந்த பக்கம் ஒருத்த வரா. சவு 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 சவு. என்கிட்ட இன்ஃபினிட்டி புல்லட்ஸ்ரா, வந்தீங்கன்னா கொண்டுருவான்டா. அட பாவிகளை செத்துட்டீங்களாடா, போண்டாடி. ஓகே. இந்த இடத்துல பவர் ஆன் பண்ணி விட்றதாமா? ஓகே. ஸோ இந்த இடத்துல தான் சுச்சிருக்கு. ஸோ இதை பவர் ஆன் பண்ணி விட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே முடிச்சாச்சு, வேலையை முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். என்ன வேலையை முடித்த என்ன ஏது? ஓகே. ஃப்ளைட்டு WWH-34 அப்படிங்கிற அந்த ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்ட்ரோல் பண்ணுதாமா? இந்த டவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு அந்த ஃப்ளைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுதாமா? ஸோ அந்த டவரை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பயபுள்ள ஹேக் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ அந்த ஃப்ளைட்டை வச்சுட்டு என்ன பண்ண போகிறான்னா, அந்த ஃப்ளைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பறக்க விடாமல் இப்போ இவன் இது பண்ண போகிறான். அந்த ஃப்ளைட்டை வந்து பார்த்தீங்கன்னா பறக்க விடாமல் இவன் தடுக்க போகிறான். அந்த ஃப்ளைட்டு பறந்துச்சுன்னா இவனுக்கு ஏதோ லாஸ் போல, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டு ஹெலிகாப்டரோ. ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம செஞ்சாச்சு. ஓகேங்க. ஸோ இப்போ இந்த காரில் வந்து ஏறிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைபிளில் ஈமேன் பைபிளில் சொல்லியிருக்கான். ஸோ நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரில் ஏறலாம். இந்த காரில் ஏறுற அனிமேஷன், இந்த பைக்கில் ஏறுற அனிமேஷன் நல்லாயிருக்குங்க இந்த கேமில். ஸோ அது கேங்ஸ்டர் வெகாஸ்லையும் இல்லை, எந்த ஜிடிஏ கேம்ஸ்லையும் இல்லை. காரில் ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சின் மாதிரி ஒன்று ஓடுது. ஸோ அது நல்லாயிருக்கு பார்க்க. ஓகேங்க. ஸோ வந்தாச்சா 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 வந்தாச்சா. என்னடா இன்னும் வராமல் இருக்கேன், சீக்கிரமாக போடா டே. அடே ஆமாம் நடையா, சீக்கிரம் போடா. ஓகே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் அந்த பிளேஸ்க்கு. எஸ், என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. ஓகே. இப்போ நம்ம ஈமேன் பைபிளில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நம்மளை பாராட்டிட்டு ஜாக்சன் டியூக் இண்டஸ்ட்ரீஸ், மிஸ்டர் ஜாக்சன் டியூஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறதான் அவனோட இண்டஸ்ட்ரி பேர் போல். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டரில் ஒருத்தர் வந்து இறங்குறான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் கொடுத்த வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பாராட்டுறாங்க. யாருன்னா அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டு வந்து பறக்க விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் போல். ஸோ அந்த பைபிளில் தான் போல. ஸோ அவன் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுறான், இந்த மாதிரி கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மிஷன் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஈமேன் பைபிளில் தான் கொடுக்குறான். சரி வாங்க, அவன் என்ன மிஷன் கொடுக்குறான்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். குரா குரா என்னடா மிஷன் கொடுக்க போகிறேன். ஓகே. ஸோ நம்ம ஈமேன் பைபிளில் தான் நெக்ஸ்ட் மிஷனுமே. ஓகேங்க. அது என்ன அஞ்சு இது கொடுத்தா தான் மிஷனே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பி மாதிரி எலைட் பாஸ் மாதிரி என்னமோ ஒன்று இருக்குது. அது கொடுத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரிஜினல் அமௌண்ட் கிடையாது, பட் வேறு ஏதோ ஒன்று.
ஓகே. ஸோ ஈமேனோட அடுத்த கட்ட மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏதோ சம்திங் என்னமோ சொல்கிறாங்க, என்னத்தையோ சொல்லிகிட்டு இருக்கான். பட் என்ன மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக தெரில. இருங்க, இந்த மிஷன் நாங்கள் விளாட்லாம். ஸோ இப்போ நமக்கு ஒரு மிஷன் கொடுக்குறான், ட்ரெய்லர் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்காமா. ஸோ அந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை பண்ண சொல்கிறான். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக என்னால் கேட்ச் பண்ண முடியல. கீழே சப்டைட்டில்ஸ் குயிக்காக ஓடிடுச்சு. ஸோ இப்போ நான் மிஷன் முடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். சரி வாங்க, என்ன தான் அப்படி சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம மிஷன் ஸ்டார்ட் பண்ணி மிஷன் நடக்கும்போது அது என்ன தான் அவன் கொடுத்தான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்ன மிஷன் கொடுத்துருக்கான்னா, ஓ இதுவா என்ன அப்படின்னா, இதுக்குள்ளே பூந்து ஆளுங்களெல்லாம் கொல்லணுங்க. ஸோ கொண்டுட்டு சம்திங் ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு கொடுத்துருக்க மிஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மக்லர்ஸ் இருப்பாங்க, இந்த ட்ரக்ஸ் கடத்துறவங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களால இப்போ போட்டு தள்ளணும். காய்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராக் ஸ்டார் கேம்ஸோட கேம் ஏதோ சொல்லுங்கள் காய்ஸ். ஸோ இந்த சின்ன கேமாக இருந்தாலும் சரி பெரிய இதுதாங்க. இது என்ன அப்படின்னா குளோரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல். ஸோ அந்த கெமிக்கலை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க உற்பத்தி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்க வச்சுட்டு வாடா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். ஸோ அந்த குளோரைட் அப்படிங்கிற அந்த ஒரு வகையான கெமிக்கலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணி வெடிக்க வச்சு அந்த கண்டெய்னர் எல்லாம் வெடிக்க வைக்கணும். கண்டெய்னரில் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டருக்குள்ளே இருக்கும், அந்த சிலிண்டர்ஸ் எல்லாம் வெடிக்க வைக்கணும். ஓகே. ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த குளோரைட் அப்படிங்கிற கெமிக்கல் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம வெடிக்க வைக்கணும். அதை இப்போதைக்கு நம்ம ஈமேன் பைப்பில் நம்ம கொடுத்துருக்க மிஷின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் பார்க் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் சம்திங் ஒரு ஸ்மக்லர்ஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு இல்லீகலான செயல். இதை வந்து பார்த்தீங்கன்னா தடுக்க சொல்லி தான் நம்ம ஈமேன் சொல்லியிருக்கேன், இந்த கண்டெய்னர் மேலே ஏற முடியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ எந்த கண்டெய்னர் மேலாம், இந்த கண்டெய்னர் மேலே ஏறலாம். ஏறுறா அவ்வளோதாங்க, ஏறிடுறான். சூப்பர். அப்படியே அடுத்த கண்டெய்னர் மேலே ஏறு. இது என்னங்க, இந்த கேம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருட்டிலே நடந்துட்டுருக்கு. ஒரு நாள் கூட பகலையே காட்ட மாட்டேங்கிறானுங்க. ஸோ இருட்டிலே தான் நடக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு தெரில. கிளைமேட் சேஞ்சும் ஆகாதா? ஓகே. ஸோ இங்கே ஒரு பயப்புள்ள இருக்கான், எங்கடா இருக்க அடி ஷூட் பண்ணுறான், ஆனால் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தரேன். இங்கே இருக்கியா? சாப்பிட. இதெல்லாம் எல்லாருமே ஸ்மக்லர்ஸ் தான். சவ் லைஃப் வேர் நம்ம கம்மியாயிருச்சு. ஸோ கொஞ்சம் லைஃப் வேர் பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். நீயும் சாப்பிடா. ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளோரைட் அப்படிங்கிற அந்த ஒரு கெமிக்கல் உற்பத்தி ஆயிட்டுருக்கு. பேரல்ஸ்னு என்னென்னா பீப்பாய்னு சொல்லுவாங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தான் இந்த குளோரைடெல்லாம் பார்த்தீங்கன்னா லீக் ஆகி வெளியே போயிட்டுருக்கு. ஓகே. நியூ ஆர்லியன்ஸ் ட்ரெய்லர் பார்க், இதாங்க அந்த ட்ரெய்லர் பார்க்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸில் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுறோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈமேன் பைபிளில் சாரி சார் அப்படி கிடையாது, என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்மக்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்காங்க அந்த இன்னொரு ட்ரெய்லர் பார்க்கில். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடி போகிறோம், போய் அடிச்சு நொறுக்கிறோம். ஓகே. ஸோ இதுதாங்க ட்ரெய்லர் பார்க். அப்பால் பார்த்தா ஏதோ ஷிப்புன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பால் அடித்தோம், இப்போ ட்ரெய்லர் பார்க் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் அடிக்கிறோம். ஓகேயா? சரி ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன், புரிஞ்சால் புரியலன்னா கமெண்ட் பண்ணிவிடுங்க. இன்னொரு நெக்ஸ்ட் எபிசோட்லேருந்து தெளிவாக சொல்கிறக்க ஆரம்பிக்கிறேன். போன இடத்துல நாங்கள் போய் அடித்தோம்ல, குளோரைட் ஃபார்மெல்லாம் லீக் பண்ணதெல்லாம் வெடிக்க வச்சோம்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஷிப்பு கப்பலில் போய் அடித்தோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் பார்க். இப்போ நான் அடிச்சிட்ருக்க இடம் தான் ட்ரெய்லர் பார்க்கு. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த குளோரைடை வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்க வச்சுருவோமா? ஓகே. அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற ஆளுங்களை முதல்ல வெடிக்க வைக்கலாம். ஆனால் அவனுங்க தான் ரொம்பவுமே தொந்தரவு பண்ணுவானுங்க. அப்படியே இந்த இதை எப்படிங்க அடிக்கிறது? கரெக்டாக இதை மட்டும் எய்ம் பண்ணவே முடிய மாட்டேங்குதே. ஷூட் பண்ணுறான். அவ்வளோதாங்க, இங்கே ஒரு குளோரைடை வெடிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. என்னென்ன அப்படின்னா கொஞ்சம் எய்ம் வைக்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. எய்ம் நீயாடா வைக்கிற, அவங்களே வச்சு விட்றதான்றா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களே வைக்கிறது தான். பட்டு ரெண்டு பேர் வந்தாங்கன்னா யாரை ஷூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாம் டிசைட் பண்ணுறதில்ல, அது டிசைட் பண்ணுது. அதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு எரிச்சலாக இருக்குது. இப்போ ரெண்டு பேர் ஒட்டுக்காக ஓடி வரானுங்க, நான் வந்து ரைட் சைடு ஓடி வர்றவனை தான் ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எய்ம் வச்சா லெஃப்ட் சைடில் இருக்கிறவன் அவன் பாட்டிக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறவனை ஷூட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அதுதான் கொஞ்சம் காண்டாக இருக்குது, அதுவே டிசைட் பண்ணிக்குது. ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பயபுள்ள இருக்கான். ஸோ இந்த பயபுள்ள வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கான். வீட்டை விட்டு வெளியே வாடா அப்படி தான் வாடா. உங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கியா? சாவு அவ்வளோதான், கொண்டாச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொல்லணும், இதுதான் பேரல்ஸை வந்து வெடிக்க வைக்கணும். ஓகே. ஸோ இதுதான் குளோரைடு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்க வச்சிடலாம், வெடிக்க வச்சாச்சுங்க. ஸோ வெறித்தனமாக நம்ம ஈமேன் பைபிளில் சொல்கிறேன், நெக்ஸ்ட் மிஷனையும் முடிச்சாச்சு. ஸோ இங்கே எவனோ ஒருத்தர் வில்லன், இவன் தாங்க, இவன் யார் தெரியுமா? ஃபிடில் ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வில்லன் இருக்கான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீப்பாயோட தப்பிச்சு போனான், இதை வச்சு நிறைய உற்பத்தி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக பார்க்குறான். பட் விடுவனா நான் அதையும் பார்த்தீங்கன்னா வெடிக்க வச்சாச்சு. ஸோ காரே வெடிக்க வச்சாச்சு, அந்த ஃபிடில் ஸ்டிக் அப்படிங்கிற அவனும் செத்துட்டான், அந்த குளோரைடும் செத்துருச்சு. ஈமேன் பைபிள் இப்போ நமக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து சூப்பராக நீ என்னோடய விஷயத்தெல்லாம் பண்ணி முடிச்சிட்டா, ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வேறு ஏதோ மிஷன் சொல்லிகிட்டு இருக்கானே. ஓகே. ஸோ இங்கே அங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பிடு, அதாவது மத்தியானத்துக்குள்ளே அங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். பிகாஸ் அங்கே ஆளுங்க வந்துருவாங்களா நம்ம கூடி சீக்கிரத்தில், குயிக்காக அங்கேருந்து கிளம்புன்னு சொல்லி சொல்கிறான். ஓகே, நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ ஈமானோட மிஷன்ஸ் ஓவர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தனோட மிஷன், யாருன்னா ஐன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன், நம்ம பேர் என்ன மறந்து போச்சேன்,
ஸோ அவனுக்கு பேர் கூட ஒன்று புதுசாக வைக்கணுங்க. ஸோ ஸ்டார்டிங் சீனில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் காட்டணும்ல, அவன் அலைன் அலைன் அப்படிங்கிறவன் தான். ஸோ இப்போ அலைன் அப்படிங்கிறவன் நமக்கு என்ன சொல்கிறான்னா, ஏதோ ஒரு ஜட்ஜ் வந்து இவனோட கிளப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஏலத்துக்கு விட்டுட்டாங்களாமா. ஸோ அப்படி என்னோட கிளப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஏலத்துக்கு விட்டாங்கன்னா எனக்கு பெரிய லாஸ் ஆயிரும், அதுக்கு என் கிளப்பில் எந்த ஒரு தப்பு நடக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு சாட்சி தான் இருக்காமா. ஸோ ஒரே ஒரு எவிடன்ஸ், அதாவது ஒரே ஒரு சாட்சி. ஸோ அவங்க வந்து சாட்சி வந்து இந்த மாதிரி சொன்னால் தான் கிளப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஏலத்துக்கு விட மாட்டாங்களாமா, ஓகேயா. ஸோ அதனால் அந்த சாட்சி கொள்றதுக்காக எக்கச்சக்க பேர் வந்துட்டுருக்காங்களாமா, அந்த கிளப்பு மேலே ஆசைப்படுறவங்க. அந்த சாட்சியை வந்து பார்த்தீங்கன்னா கொல்லாமல் நம்ம காப்பாற்றணும், அந்த வில்லனுங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாட்சி வந்து பார்த்தீங்கன்னா கொல்லாமல் காப்பாற்றணும், ஓகேங்க. ஸோ எது யார் அந்த சாட்சி அப்படின்னா இப்போ காட்டுவாங்க பாருங்கள், அந்த சாட்சி யாருன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே பாருங்கள், புகையெல்லாம் வருது, வெறித்தனமாக வந்து இன்ட்ரோ கொடுக்குறாங்க இந்த சாட்சிக்கு. இவங்க தாங்க அவங்க. ஸோ இவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க இவங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளப்புக்கு சாட்சி கொடுக்குறவங்க. என்னடா ஆச்சு அடப்பாவிகளை, என்னடா ஆச்சு, ஓகே. ஸோ இவங்க தான் மேரி, மேரி அப்படிங்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊடோ குவீன், இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாட்சி. ஸோ இவங்க வந்து ஜட்ஜுக்கிட்ட நான் இந்த கிளப்பில் எந்த ஒரு தப்பு நடக்கலை அப்படின்னு சொன்னால் தான் கிளப் வந்து பார்த்தீங்கன்னா ஏனத்துக்கு விட மாட்டாங்களாமா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டே ஹெல்ப் கேட்டு இவன் வந்திருக்கான் அலைன் அப்படிங்கிறவன். அதுக்கு இவங்களை கொள்றதுக்காக எக்கச்சக்க பேர் வந்திருக்காங்க, அவங்கள காப்பாற்றுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். இப்போ அலைன் சொல்கிறான் இந்த மாதிரி, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வெளியே போனால் உங்களுக்கு கொல்ல வந்தால் என்னோட ஆம நடையை உங்களை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அலைன் வந்து சொல்கிறான் அந்த மேரிக்கிட்ட. ஸோ அந்த சாட்சிக்கிட்ட அந்த சாட்சி இருந்துட்டு என்ன சொல்கிறான்னா, கண்டிப்பாக வந்து நான் வெளியே போவேன், என்னை கொல்ற ஆளுங்க வருவாங்க, நீ தான் தம்பி என்ன பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சொல்லுது அந்த சாட்சி, அந்த மேரி அப்படிங்கிற பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கோர்ட்ல வந்து அவன் சாட்சி சொன்னாதான் கிளப் வந்து பார்த்தீங்கன்னா இவன் கையில் இருக்கும், இல்லைனா கிளப் வந்து பார்த்தீங்கன்னா ஏலத்துக்கு விட்டுருவாங்களாமா. ஸோ அதுதான் இங்கே மேட்ரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா, மேரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே போயிருக்காங்க. ஸோ அந்த மேரிக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதுக்காக, அதாவது பாதுகாப்பு கொடுக்குறதுக்காக நாம் இப்போ போகணும். ஸோ கப்பலில் ஏறியாச்சு, மேரி கிட்ட போக வேண்டியதான், சாரி மேரி மேரிங்கிற பாரு மெரினா. ஸோ அதே பார்த்தீங்கன்னா நான் மறந்துட்டேன், மரினா ஓகேயா. ஸோ மரினா ஓகே. ஸோ அதை விட்டு நான் மேரி மேரின்னு சொல்லிட்டு இருந்தேன், மரினா அப்படிங்கிற பேரே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது, அதை வச்சே அவளை கூப்பிடலாம், சாட்சி மரினா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். ஸோ இப்போ நம்ம ஆம நடையன் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக அங்கே போயிட்டுருக்கேன். ஸோ போய் என்னடா போயிட்டே இருக்கிறேன், கப்பலில் வந்து சேர்ந்தாச்சுங்க. ஸோ இப்போ அந்த மரினா அப்படிங்கிற பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீட் பண்ணி அவளை வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல வர்றவங்கக்கிட்டேருந்து அவளை காப்பாற்றணும், அவ்வளோதான் இங்கே கொடுத்துருக்க மிஷன். ஸோ இறங்கடா 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 போதுடா, ஓகே. ஸோ இப்போ நம்ம வாத்து நடையன் வந்து, சாரி வாத்து மடையன்னே வருதுங்க, ஆம நடையன் ஓகே. ஸோ ஆமை கரெக்டாக போக பார்க்கலாங்க, பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடணும் இந்த சுச்சுவேஷனில். இதே வாத்து மடையனாக இருந்தால் இந்நேரம் பாதி கிலோமீட்டர் ஓடி இருப்பான், இவன் பாருங்கள் எவ்வளோ ஆம நடையனாட்டம் நடந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே இதான் மரினா, பார்த்துக்கோங்க. ஸோ இவளை கொள்றதுக்காக எக்கச்சக்க போய் சுற்றி வளச்சிட்டாங்க, சுற்று போட்டாங்க பொருள் எடுத்துகிட்டு வந்து. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயபுள்ள வெறித்தனமாடே, நீங்கள் எங்கடா சுற்று போடுறது, இங்கே பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நாம் வெறித்தனமாக ஷூட் பண்ணி தள்ளிக்கிட்டு இருக்கோம். சாப்பிடா சாப்பிட 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 சாப்பிட, என்னங்க சாவ மாட்டேங்கிறான், ஐயோ இவனுக்கு கொஞ்சம் லைஃப் ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க. சவ் 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 சவ், அவ்வளோதாங்க செத்துட்டாங்க, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா யாவெல்லாம் வர்றீங்களோ வாங்கடா லைனா, எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு நானும் மரினா கிட்டே காசு வாங்கிட்டு கிளம்புறேன், வாங்கடா 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 வாங்கடா. ஸோ பயபுள்ள ஆலய காணமே எவனுமே வரமாட்டேங்கிறான், இவன் தாங்க கரெக்டு சாவு, அவ்வளோதாங்க. ஸோ இந்த கார் தான் நமக்கு இப்போதைக்கு கவரு, ஓகே. சவ் 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 சவ், அவ்வளோதாங்க. ஒருத்தனை போட்டு தள்ளியாச்சு, ரெண்டாவதாக இன்னொருத்தன் வரான், இல்லைங்க இது அப்பாவி மக்கள். ஐயோ இந்த பக்கம் ஒருத்தன் பூந்துட்டாங்க, மரினாவை கொள்றதுக்கான பாவி எப்படா பூந்த எனக்கே தெரியாமல், சாவுடா இதில் இருக்கிற உயிரோடு இருக்கு. இந்த பக்கம் ஒருத்தன் வந்துட்டான் பாருங்கள் மரினாவை கொள்றதுக்கு, எப்படா வந்த, அங்கே ஒருத்தனை கொள்றதுக்குள்ள இங்கே ஒருத்தன் வந்துட்டான், ஓகே எல்லாரையும் கொண்டாச்சா, எஸ் எல்லாரையுமே கொண்டாச்சு. ஸோ இப்போ மரினா இருந்துட்டு நீ என்னை விட்டு போயிடாத, என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னை விட்டு நீ போனினாவே அவங்க என்னை கொண்டுருவாங்க, அதனால் நீ என் கூடவே வான்னு சொல்லி சொல்கிறா. ஓகே இவளை கொண்டு போய் இப்போ ஹாஸ்பிட்டலில் விடுறதாம்மா மரினா பொண்ணை, ஓகேங்க. ஸோ இப்போ காரில் ஏறியாச்சு, ஸோ மரினா இந்த காரில் தான் இருக்கா, இப்போ கொண்டு போய் இவளை ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணிட்டா வேலை முடிச்சுது. ஸோ நாம் பேமெண்ட்டை வாங்கிட்டு கிளம்பிடலாம், ஓகேங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல், ஸோ ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் எக்கச்சக்க பேர் சுற்றி வளச்சிட்டானுங்க, அங்கே பாருங்கள் எக்கச்சக்க கேங் வந்து பார்த்தீங்கன்னா மரினாவை சுற்றி வளச்சிருச்சு. யாருங்க இந்த மரினா, பெரிய வில்லியாக இருப்பா போலயே. ஸோ இத்தனை பேர் இவ்வளோ கொள்றதுக்கு துடிக்கிறானுங்கன்னா கண்டிப்பாக ஏதோ வில்லி தேவை, ஓகேங்க. ஸோ மரினாவை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது சேஃபாக கொண்டு போய் விட்டால் தான் அலைனை காப்பாற்ற முடியும். எனக்கு இந்த மரினா மேலெலாம் பெருசாக கருணை கிடையாது, அலைன் இருக்கானல நம்ம ஃப்ரெண்டு, அவனை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ காப்பாற்றணும், அவன் கிளப்பை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ போராட்டம் போராடிட்டுருக்கேன். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சா, வந்தாச்சு 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 வந்தாச்சு, ஐயோ என்னடா அது இத்தனை பேர் வந்துட்டீங்க அதுக்குள்ளே, வந்தாச்சுரா வந்தாச்சுரா வந்தாச்சுரா, அப்பா ஓகே. ஸோ இவளை கொண்டு வந்து விட்டாச்சு. ஸோ அலைன் வந்து பார்த்தீங்கன்னா டே சூப்பராக காப்பாற்றிட்டாடா, இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என் கூடவே இருந்தீங்கன்னா நீயும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாயிரலாம் அது இதுன்னு சொல்லி நம்மளை சொல்கிறான், ஓகே. அலைன் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி சொல்லிட்டான்.
ஓகேங்க. ஸோ இப்போ இந்த மிஷனும் முடிஞ்சுது. ஸோ பங்கமாக வந்து பார்த்தீங்கன்னா அலைன் கொடுத்த மிஷனை நம்ம ஓவர் பண்ணிட்டோம். மரீனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஃபாக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியாச்சு. ஓகேங்க, நெக்ஸ்ட் என்ன நடக்க போது, இப்போ மரீனா தான் நமக்கு மிஷன் கொடுக்க போகிறா. அட பாவி, இப்போ தாண்டி உன்னை காப்பாற்றின, அதுக்குள்ளே நீ மிஷன் கொடுக்குற அளவுக்கு நீ எனக்கு முதலாளி ஆகிட்டியா? சரி விடுங்க. ஸோ அவளே பெரிய குயின் தானே, ஊடோ குயின் தான் அவள். ஸோ குயின் சொன்னால் கேட்டுதாங்கணும். ஓகே, ஸோ எங்கே வந்துருக்க சொல்லியிருக்கா? ஸோ சம்திங் ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கா. ஸோ இங்கே என்ன சொல்கிறான்னா, என்ன சொல்கிறா அப்படின்னா, இவன் வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறாளாமா, அந்த பிஸ்னஸில் இவன்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா இவன்கிட்ட காசு வாங்கியிருக்காளாமா, அதாவது லோன் வாங்கியிருக்காளாமா, லோன் வாங்கியிருக்கானாமா அவன் பையன். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே திருப்பி கொடுக்கலன்னா நான் உன்னை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருக்கா. அதே மாதிரி அவன் திருப்பி கொடுக்கல. அதனால் அவனை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கார் ஒன்று இருக்காமல், அந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஏற்றிட்டு போய் அவனை பயமுறுத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா. அப்போ தான் அவன் காசு கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா. எதுக்காக நான் அவள் வந்து என்கிட்ட சொல்கிறான்னா, நான் வந்து அலைனோட பார்ட்னராமா, பட் அவள் வந்து பார்த்தீங்கன்னா அவளும் அலைனோட பார்ட்னர், நானும் அலைனோட பார்ட்னராமா, அதனால் நாங்களும் அவங்களும் ஃப்ரெண்டாமா. ஸோ அதனால் அவள் எங்ககிட்ட இப்போ வரைக்கும் வேலை கொடுத்துருக்கா, ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டிருக்கா. ஓகேயா, இப்போ நமக்கு கொடுத்துருக்க மிஷன் என்னென்னா, எவனோ ஒருத்தன் காசு வாங்கிட்டு திருப்பி கொடுக்கல, கடன் திருப்பி கொடுக்கல, கந்து வண்டிக்காரனுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவளோட கார் எடுத்துகிட்டு போய் அவனை காரில் கூட்டிகிட்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல தள்ளி விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா. சரி வாங்க, அவள் சொல்கிறத அப்படியே செஞ்சுருவோம். பட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. அவன் வந்து நம்மளை நம்பி வருவானா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரில. இதுதாங்க அவளோட காரு, இந்த காரில் தான் போய் அவகிட்ட காசு வாங்கினவனை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி தள்ளி விட்டு வர சொல்லியிருக்கா ஆற்றுல. சரி வாங்க போய் தள்ளி விட்டு வந்துடுவோம். ஓகே, ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சூதாட்டக்காரன், அவன் தான் காசு வாங்கியிருக்கான் சூதாட்டம் வேலை ஆர்டருக்கு. பட்டு காசு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் லாஸ் பண்ணிட்டான், நம்ம சீட்டாடி சீட்டாடி எல்லா காசும் வீணாக போச்சு. ஸோ இப்போ அவனால் வட்டி கட்ட முடியாது கண்டிப்பாக. ஸோ அவனை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போய் எங்கேயாவது தள்ளி விட சொல்லியிருக்கா. வாங்க அவள் சொல்கிற மாதிரியே செஞ்சுருவோம். ஓகேங்க, ஸோ என்னடா அடடா இங்கே ஐயோ வந்து மோதிட்டுனே, இதுக்கு எங்கடா வழி இருக்குது? ஓகே, கார் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு இருக்குது, இது எங்கேயும் டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு பார்க்குறேன். இது திரும்பட அட பாவி, இப்படி வந்து சிக்க வச்சிட்டியாடா. சரி விடுங்க. ஸோ இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கரெக்டாக அதை எடுத்துகிட்டு போகணுமா? ஏன்டா கா பா பாடா படுத்துறீங்க என்ன? ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துக்கு வந்து நின்னாச்சு, இது ஒரு கிளப்பு. ஸோ இதுதான் இவன் தாங்க அவன் பாருங்கள். ஸோ எவ்வளோ ஜாலியாக வராமல் பாருங்கள். டே காசு எடுத்து திருப்பி கொடுக்குறக்கு வக்கீல் உனக்கு எதுக்குற ஜாலி? ஓகே ஓகேங்க. ஸோ இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி என்னை கூட்டிகிட்டு போய் என்னை வீட்டில் விடுன்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு நான் இருந்துட்டு வீட்டில் இல்லை தம்பி, ஆற்றுல விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவன் என்ன சொன்னான்னா, ஐயர் பாஷையில் என்னை கொண்டு போய் ஆற்றுல விட்டுருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். ஆற்றுல தாண்டா விட போகிறேன், ஆனால் உங்கள் வீட்டில் இல்லை, நஜ ஆற்றுல விட போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் அவனை. போலீஸ்காரங்க ஐயோ போலீஸ் என்ன ஒருத்தன் கடத்திட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டாங்க. ஆனால் பாவிடே ஏங்க ஏன்டா இப்படிலாம் பண்ணுறேன்? ஸோ ஒருத்தன் அவன் கத்திட்டான், போலீஸு என்ன ஒருத்தன் கடத்திட்டு போகிறான்னு சொல்லிட்டு கத்திட்டான். ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரனுங்க வளைச்சிட்டானுங்க. அட பாவி டே, கந்து வெட்டி டே, உன்னை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணணும்? நீ காசு திருப்பி கொடுக்குற வக்கீல நீ எதுக்குற போலீஸ் எல்லாம் கூப்பிடுற? இப்போ அவ்வளோ பெரிய பிடுங்கிடறா நீ. சரி ஓகே, ஸோ இவனை வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுல தள்ளி விட்டே தீரணும். சரி வாங்க கரெக்டாக போய் தள்ளி விட்டுருவோம். ஓகே கேஸ், போலீஸ்காரனுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக என்ன துரத்திட்டுருக்கானுங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நான் ஸ்கிப் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக துரத்துறானுங்க பாருங்கள். ஸோ விடவே மாட்டேங்கிறானுங்க, சாகர வரைக்கும் விட மாட்டானுங்களாட்டு இருக்குது. ஸோ இவங்க சொல்கிற ஆற்றுல கொண்டு போய் இவனை விடணும். அது வேறு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போகணும்னு நினைக்கிறேன். அட பாவிகளா, ஏன்டா இப்படி என்ன போட்டு உயிரெடுக்கிறீங்க? சரி ஓகேங்க, ஸோ படுபாவி நாயக விடவே மாட்டேங்கிறானுங்க. அட பாவி, அட ஏண்டாடி. ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த பக்கமாக போகணும். அட பாவி, நான் மாறி வந்துட்டேங்கிற ரூட்டு மாறி வந்துட்டேன், மறுபடியும் இப்போ மாறி போகணும். போலீஸ்காரா இப்படி பாடா படுத்துருக்கடா, கேங்ஸ்டர் வேகாஸோட இங்கே போலீஸ்காரனுங்க பயங்கரமாக வரானுங்க கைஸ். ஓகே, ஸோ தப்பிச்சு போடாடே, நீ ஒருத்த ஏண்டாடே ஆமை கரெக்டாக வண்டியே ஓட்டுறா. சரி ஓகேங்க, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எஸ்கேப் ஆகி வந்தாச்சு. ஸோ இப்போ இந்த ரோட்டில் மாறணும், அந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டோம், இப்போ இந்த ரோட்டில் மாறி போகணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போய் அந்த ஆற்றுல விட முடியுமனே. ஏன்டா காசு வாங்கிட்டு திருப்பி கொடுக்காதது நீ, அப்புறம் ஏன்டா போலீஸ்கிட்ட மாட்டி விட்றா? நான் மாட்டி விட்டேன்னா நீ செத்தத தம்பி. ஓகே, ஸோ இந்த மாதிரி போலீஸ்கிட்ட மாட்டி விட்றதெல்லாம் மரீனாவோட வேலை கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் ஏதாவது காட்டு காட்டி விட்டால் தான் அடங்குவோம் அப்படிங்கிறது அவளோட எய்மாக இருக்கும் போல். அதனால தான் இப்படி பண்ண சொல்லிட்டான். ஓகே, எங்கடா கொண்டு போய் விடணும் நான் வண்டியை? கரெக்டாக சொல்லுங்கடா, ஏதோ ஒரு ஆற்றுல விட சொன்னானுங்க, பட் எந்த ஆறுன்னு சொல்லவே இல்லையடா. ஓகே, லொக்கேஷன் காட்டுது, அந்த லொக்கேஷனில் தான் கொண்டு போய் வண்டியை விட சொல்லியிருக்காங்க. சரி வாங்க பார்த்துருவோம். ஓகே, வந்தாச்சா 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 வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நெருங்கிட்டோங்க, எஸ் கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். இங்கே கொண்டு வந்து வண்டியை விட்டால் வேலை முடிஞ்சுது. ஏற்றுறா வண்டி அடையே சோழமுத்தா. ஓகே, ஸோ பயபுள்ள வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வண்டியை போய் ஏற்றிடுறா 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 ஆடுறாடா ஏற்றியாச்சுங்க. ஆற்றுல வண்டியை விட்டாச்சும். ஸோ ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா மேரியா, யார்ரா அந்த மேரி? ஓகே, ஸோ என்னங்க இது, மேரி யார், மரீனா யார், ரெண்டு பேர் வேறு வேறையா என்ன? கரெக்டாக தெரியலையே அட பாவிகளா.
ஓகே. ஸோ மேரி வந்து பார்த்தோன்னா ஃபோன் பண்ணி சொல்லிட்டா இந்த மாதிரி வந்து நீ கொடுத்த வேலையை முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா. அப்போ மரீனா யார், மேரி யார், மரீனா யார், ரெண்டு பேராக ஒரே ஆள் தானா? கரெக்டாக தெரியலையே. சரி விடுங்க பார்த்துப்போம். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா மேரியோட அடுத்த மிஷன். ஸோ அந்த மிஷன் எப்படியோ முடிச்சாச்சு. இப்போ அடுத்த மிஷன் என்ன மிஷன் அப்படின்னா, இந்த மாதிரி என்னோட மாளிகை இப்போதைக்கு என் கையை விட்டு போகிற நிலைமையில இருக்குது, இந்த மாளிகைக்குள்ளே ஆளுங்கள்லாம் பூந்துட்டானுங்கன்னா நான் செத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ இந்த மாளிகையில் வந்து பார்த்தீங்கன்னா இவளுக்கு வேண்டாத ஆளுங்கள்லாம் புகுந்துட்டானுங்களாம்மா. ஸோ அந்த மாளிகையில் இப்போ அவள் இல்லை. ஸோ அவளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் போட்டு தள்ளி இந்த மாளிகையை மீட்டு தர்றதாம்மா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாளிகைக்குள்ளே பூந்து எவன்வெல்லாம் நம்ம மேரியோட மாளிகையை பிடிச்சிக்க நினைக்கிறானோ அவங்க எல்லாருமே போட்டு தள்ளிட்டு நம்ம மேரியோட மாளிகையை நமக்கு திருப்பி கொடுக்கணும். ஓகே, திருப்பி அவங்க கிட்டேருந்து வாங்கி கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் இந்த எபிசோட முடிக்கிறேன். என்னடா சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஏன்னா கொஞ்சம் கேம் பிளேலாம் கம்மியாக தான் விளாண்டேன், கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு மிஷன்ஸ்லாம் முடிக்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த மாளிகை பிடிக்கிற மிஷன் வந்து பார்த்தோன்னா நாங்கள் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மாளிகை பிடிக்கிற மிஷன் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போதாங்க. பாருங்கள் இப்போயே லைஃப் எவ்வளோ கம்மியாச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். ஸோ டாடா பாபா கைஸ், சீ யூ இன் தி நெக்ஸ்ட் எபிசோட். இந்த மாளிகை பிடிச்சது வந்து பார்ப்போம்.